ஸோ இந்த 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறவங்களுக்கு 30 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட இருக்காது, ஒரு முடி கூட கீழே கொட்டலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட சொல்லுவீங்க. உண்மையிலே சொல்கிறேன், 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட ஹேர்லாஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சோட 10வது நாள். இது நம்மளோட 4வது ஹேர் பேக். இந்த சேலஞ்சை வந்து நம்ம கோகோனட் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கோகோனட் வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதோட ஹேருக்கும் வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம போட போகிற ஹேர் பேக் வந்து இளநரையை தடுத்து ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது கிச்சன் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். இந்த ஹேர் பேக் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பொதுவாக ப்ரோட்டீன் சத்து வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கிறதோட ஹேரில் வந்து ரொம்ப தின்னான மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஈஸியாக க்யூர் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக கமெண்ட்ல அதிகமாக வர க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எனக்கு பிசிஓடி இருக்குது, அனிமியா இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிருக்கு, நான் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டால் எனக்கு ஹேர்லாஸ் கண்ட்ரோல் ஆகுமா, ஏன்னா ரூட்லேருந்து ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த கோகோனட் மில்க் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டதே வந்து அதுக்காக தான். ஏன்னா கோகோனட்டில் வந்து நிறைய விட்டமின், மினரல், ஜிங்க், ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேர்லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறவங்களுக்கு 30 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட இருக்காது, ஒரு முடி கூட கீழே கொட்டலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட சொல்லுவீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட ஹேர்லாஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனே வேறு மாதிரி இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஹேர்லாஸ் எல்லாருக்கும் நார்மல் தான். ஸோ இந்த சேலஞ்ச் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஹேர்லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது உளுந்து தான். நான் 4 ஸ்பூன் உளுந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். உளுந்து எதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், அயன், மெக்னீஷியம் நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதோட ஹேர் க்ரோத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபாலிக் ஆசிட் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும். இந்த உளுந்து வந்து எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா எக்கில் இருக்கக்கூடிய அதே ப்ரோட்டீன் நியூட்ரியன்ஸ் வந்து உளுந்துலேயும் இருக்குது. ஸோ எக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்றவங்க எக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் உளுந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதே உளுந்து வந்து தொலியோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தொலி இல்லாமல் இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த ஹேர் பேக்கில் நான் எடுத்துக்கிட்டது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது வந்து நேச்சுரலாகவே நம்மளோட ஹேர் லாஸை சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ரொம்ப பால்னஸாக இருக்குது, முடி வந்து கேப் கேப்பாக இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றவங்க கூட ஒரு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேயே நிறைய சத்து இருக்குது. ஸோ 2-3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இது இந்த ஹேர் பேக்கோட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் எடுத்துக்கிட்டது கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து முடி ரொம்ப இளநரையாக இருக்குக்கா, அதனால் எனக்கும் வந்துருமா அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க இந்த மாதிரி கருவேப்பிலையே உங்களோட ஹேர் பேக்கில் எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, சீக்கிரமாகவே இளநரைய தடுத்துரும். நான் ஒரு கை அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இது கூட நம்ம சேர்க்க போகிறது நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட ஹீரோவான கோகோனட் தான். நான் வந்து தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, தேங்காய் பாலே போதும். நம்ம எதுக்காக கோகோனட் மில்க் வந்து இந்த சேலஞ்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோகோனட் மில்கில் நிறைய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேரோட க்ரோத் மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். பொதுவாக லைஃப்லெஸ் ஹேராக இருக்குது, ரொம்ப டல் ஹேராக இருக்குது அப்படின்றவங்க இந்த சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஹேரில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. கண்டிஷனர் கூட யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறவங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா 30 நாள் கழித்து உங்களோட ஹேரில் நல்ல ஒரு க்ரோத்தும் திக்னஸும் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சில்கினஸும் கிடைக்கும். ஸோ இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறவங்க 30 நாள் கழித்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஹேர் பேக்கை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகும். ஸோ டிரான்ஸ்பரண்டான கிளாத்து தான் நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி டஸ்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபில்டர் பண்ண ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் வச்சணும். இன்றைக்கி ஹேர் பேக் போடுறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் ஹேரில் ஆயில் வைக்கிற மாதிரி இன்றைக்கி யாரும் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம நாளைக்கும் ஒரு முக்கியமான ஹேர் பேக் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வாட்டர் பேஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியும் நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஹேரில் அப்ளை பண்ணும்போது டாப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஹேருக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். ட்ரை ஹேரை வந்து நல்லா சரி பண்ணணும். இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு இல்லைன்னா சிக்கக்காய் யூஸ் பண்ணி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. முடி தொட்டு பார்க்குறதுக்கே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணோம்னா அன்றைக்கி நைட்டு இல்லை மறுநாள் காலையில் ஆயில் அப்ளை பண்ணிப்போம்ல. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்க வேணாம். ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம இன்னொரு ஹேர் பேக் போட போகிறோம். ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் யாரும் வைக்காதீங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பாய்.